இந்த ரசதி, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து அந்த நகை கடனை செட்டில் பண்ண சொல்ல. வாங்கிக்க ரசதி. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். ரசதி, நான் தான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, இந்த பணம் வாங்கிக்க. அதுக்கில்ல மாமா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா பெரியத்த சொன்ன வார்த்தையை மீறி நான் உங்ககிட்ட பணம் வாங்க விரும்பல. ஏய், உன்னால எங்க போய் பணம் ரெடி பண்ண முடியும்? இல்ல மாமா, நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடுவேன். ஏன் ரசதி, என்கிட்ட எல்லாம் பணம் வாங்க கூடாதுன்னு வைராகியமா இருக்கியோ? ஐயோ, அப்படி இல்ல மாமா. ரசதி, நீ பணத்துக்கு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு மாமா. என் கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைக்க ஆரம்பிச்சீங்க பாருங்க, எனக்கு அது போதும். மனசுக்கு நிறைவா இருக்கு. அப்போ இந்த பணத்தை நீ வாங்க மாட்ட? தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. நாளை பின்ன நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா பெரியாத்த எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டா நான் தாங்கிப்பேன். ஆனா என் குடும்பம் தாங்காது மாமா. அதனால என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம் மாமா. மாமா, மத்தபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ நீங்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அந்த கடனை அடைச்சிருவேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. நீங்க படுத்து தூங்குங்க மாமா. வாங்க மேடம், உங்களுக்கு என்ன டாட்டோ போடணும்? உங்க ஹஸ்பண்ட் நேம் டாட்டோ போடட்டுமா? மஞ்சுளா. சொல்லுங்க மேடம், எப்படி வேணும்? பெர்மனண்டா டெம்பரரியா? சாரிடி. ஏண்டி சாரி கேட்டா என்னடி அர்த்தம்? உன்னை அடிச்சது தப்பு தாண்டி என்ன மன்னிச்சிருடி. நீ என்ன அடிச்சது கூட பெருசா தெரியலடி, ஆனா உன் புருஷன் உன்னை ஏமாத்துறது கூட தெரியாம மக்கா அவரை நம்பிக்கிட்டு இருந்த பாரு, அதுதாண்டி எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்பவாவது உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சுச்சா இல்லையா? மஞ்சுளா ப்ளீஸ், அத பத்தி பேசி என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. ஓ, அப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஷூ ப்ளீஸ் மஞ்சுளா, அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசாத. சரிடி, நீ ரொம்ப தான் ஃபீல் பண்ற. உனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்புறம் வந்திருப்ப. சரி, வந்த விஷயம் என்ன சொல்லு. நமக்குள்ள என்னடி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது வந்து அது எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை. நீ கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் மஞ்சுளா. ஓ அப்படியா, எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்னது அவ்வளவு பணமா? எதுக்குடி அப்படி? என்ன பிரச்சனை உனக்கு? ப்ளீஸ் மஞ்சுளா, அத பத்தி மட்டும் எதுவும் கேட்காத. எனக்கு உதவ முடியுமா அது மட்டும் சொல்லு. என்னடி ஆள் நீ, என்ன பிரச்சனை, எதுக்கு பணம், எதையும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா பணம் மட்டும் வேணும்,
எப்படி குடுக்கறது? மஞ்சுளா, எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. உன்னால தர முடியுமா முடியாதா? ஏண்டி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டுல இல்லாத பணமாடி உன் புருஷன்ட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் உன் புருஷன் தரமாட்டாரா? என்ன அவ்வளோ கல் நெஞ்சுக்காரரா? ஐயோ, அப்படிலாம் இல்லடி. நான் தான் அவர்கிட்ட வாங்க முடியாத நிலைமையில இருக்கேன். ஏய், சும்மா போய் சொல்லாதடி. உன் புருஷன்லாம் உன்னை மனுஷனாவே மதிக்கல. உன்னை எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்காருன்னு என் கண் முன்னாடியே பார்த்தனே. இத பாரு மஞ்சுளா, தேவையில்லாம என் மாமாவை பத்திலாம் பேசாத. உன்னால உதவ முடிஞ்சா உதவி செய், இல்லையா விட்டுடு. ஏ ராசத்தி, இப்படி மக்கா இருக்காதடி. அதான் உன்னை நல்லா மயக்கி ஏமாத்தி வச்சிருக்காரு. உன் புருஷன் எந்த அளவுக்கு புத்திசாலினா, உன்னாலேயே அவர்கிட்ட பணம் கேட்க முடியாதபடி ஒரு நிலைமை கொண்டு போய் வச்சிருக்காரு. பயங்கரமான ஆளுடி அவரு. மஞ்சுளா வேண்டாம், மறுபடியும் என் மாமாவை பத்தி தப்பா பேசாத, இது நல்லா இல்ல. ஆடு, கசாப்பு கடைக்காரனை நம்புற மாதிரி நீ கண்ணை மூடிக்கிட்டு உன் புருஷனை நம்பிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லடி. ஏண்டி, வீட்டுல அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு பொண்டாட்டிய கடன் கேட்டு அலைய விடுறான் பாரு. அவளாம் மனுஷனாடி, கொஞ்சம் கூட ஈவி இருக்கு இல்லாத பாவியா இருப்பான் போல இருக்கு. மஞ்சுளா போது, நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை, என் மாமாவை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன மறுபடியும் நடிப்ப? அதானே என்ன சாப்பிட்ட? என்னடா, இன்னைக்கு எந்த பிளானும் இல்லையா? டேய், என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அதானே. டேய், எனக்கு என்னடா வருத்தம்? ராசாத்தியா பத்தி தான். டேய், ராசாத்தியா அவளுக்கு என்ன? அட பாவி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. டேய், நான் எதுக்குடா நடிக்கணும்? பொய் சொல்லாத. சத்தியமா நீ பேசுறது என்னன்னு எனக்கு புரியல. மாப்பிள்ள, இப்ப பாரு, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். ராசாத்திக்கு பண பிரச்சனை இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. நீ எல்லாம் மனுஷனே இல்ல. ஏண்டா இங்க பாரு மாப்பிள, ராசாத்திக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு எந்த எண்ணமும் வரலையா? டேய், அவளுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், என்னடா இப்படி கேக்குற? ராசாத்தி உன் பொண்டாட்டிடா, நீதான் அவளுக்கு பண்ணணும், வேற யார் பண்ணுவா? டேய், நான் அவகிட்ட கேட்டேன்டா, அவ பெரிய வீராப்பா வேணான்னு சொல்லிட்டா. ஓ, வேணான்னு சொன்னா நீ அதுக்காக அப்படியே விட்டுருவ இல்ல? டேய், அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னன்ன போய் தொங்கிட்டு இருக்க சொல்றியா? டேய், நீ தான்டா அவள்கிட்ட திரும்ப போய் கேட்கணும், அவளே வேணான்னு சொல்லியிருந்தாலும். ஏ ராசாத்தி, எப்படி ஆச்சு இதெல்லாம்? நீ எப்படி சமாளிப்பேன்னு நீ தான்டா திரும்ப கேட்கணும். டேய், அவள்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டு நீ தான்டா பணத்தை கொடுத்துருக்கணும். டேய், இதுக்கு மேலாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. டேய், சில விஷயம் அவ பண்றத பார்க்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. அவ ஏன் இப்படி பண்றானே தெரியல. நான் தான் தரேன்னு சொல்றேன்ல, வாங்கிக்கிட்ட என்னவா? ஆனா என்ன தவிர மத்த எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா, ஆனா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறா. டேய், வாங்கடா. டேய் மாப்பிள, ராசாத்தி கஷ்டப்படுறத பார்த்து துடிக்கிறான்டா. ஆமாண்டா. டேய், நீங்களே கவனிச்சிங்களா? அவன் முகம் வாடி இருக்குல்ல, அவன் என்ன தான் சொல்லட்டுண்டா. டேய், ராசாத்தி அவன் மனசில் இருக்காடா. ஒருவேளை ராசாத்தியை பார்த்து ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு ஃபீல் பண்ணுறானா? சந்தேகத்துக்கு பிறந்தவனே. டேய், அவன் இது வரைக்கும் எதுக்காவது இந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன் நீயே? இல்லை. ஆ, அவனுக்கு பிரச்சனைனாலே கவலைப்பட மாட்டான். ஏன், நமக்கு பிரச்சனைனாலும் கண்டுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அவன் கவலைப்படுறத பார்த்தா இது கண்டிப்பா காதல் தாண்டா. அப்படிங்கிற? ஆமாங்கிற. உங்களெல்லாம் கூட வச்சு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? என்னடா சந்தேகம் உனக்கு? எப்படி கன்ஃபார்ம் பண்ணுங்கிற?
சொல்றேன்டா. சொல்லி தொலை. எப்படி? நீயே யோசிச்சியா? ஆமா. சத்தியமா? டேய். சரி வாங்க போவோம். டேய் கேளுடா. இருடா. இனியா. என்னடா? இல்லை, ராசாத்திக்கு பணம் கிடைக்கலையேன்னு நீ வருத்தப்படுறது நல்லாவே தெரியுது. நான் வேணா உனக்கு ஒரு அருமையான வழி சொல்லட்டுமா? என்ன வழி? அதோ அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்காரே புள்ளையாரு, அவர்னாலதான் உனக்கு ஒரு வழி பண்ண முடியும். டேய் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. அவர் என்னடா பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரா? என்னடா இப்படி கட்டுப்பிட்டான்? அதான்டா உங்க வீட்டு முக்குல மூணாவது தெருல இருக்கேடா லட்சுமி அக்கா. என் பேர்ல தான் லட்சுமி இருக்கு, என் வாழ்க்கையில லட்சுமியே இல்ல. என்னைக்கு நான் இந்த குடிசை வீட்டுல இருந்து மாடி வீட்டுக்கு போவேன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்க ஒரு வயலும் எந்த ஐடியாவும் சொல்லல. அப்புறம் நான் தான் சொன்னேன், அக்கா அக்கா இந்த விநாயகருக்கு 108 குடம் தண்ணி, இந்தா இந்த கிணத்துல இருந்து எடுத்து ஊத்துக்கா, கட்டாயம் நீ சீக்கிரம் மாடி வீட்டுக்கு போயிருவேன்னு. எண்ணி 8 மாசத்துல கிரகப்பிரவேசமே பண்ணிருச்சு. வீட்டு வாசல்ல அரசு மரத்து பிள்ளையார் துணைன்னு வேற போட்டிருக்கு. என்ன தெரியும் இந்த பிள்ளையார பத்தி உனக்கு? இவ்வளவு ஏன்டா நீ நம்பலனா? இந்தா இந்த குருவி குண்டு தலைய இவன் வீட்டு பக்கத்துல இருக்க அஞ்சலி அக்கா. டேய் இப்ப என்ன அது பண்ணா சரியாயிடுமா? கண்டிப்பா சரியாயிருண்டா. என்ன பா சாமி சாமி, இந்த குடத்தை கொஞ்சம் தரீங்களா? எதுக்குப்பா? இல்ல 108 குடம் பிள்ளையாருக்கு தண்ணி எடுத்து ஊத்தணும், அதான் கேக்குறேன். தம்பி நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். இந்த பசங்க சொன்ன மாதிரி 108 குடம் தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்த வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? ஐயர் ஏதோ குழப்பம். என் மனைவிக்கு தான் சாமி. அப்படியா? உன் மனைவியோட பிரச்சனை தீர நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செய், சரியாயிடும். சரிங்க சாமி. டேய் அந்த அளவு பண்றான், நம்ம ஐடியாவை மாத்திட்டான் சைடு காப்பில. டேய் நாம அவனை டெஸ்ட் பண்ண டம்மியா ஒரு பரிகாரம் சொன்னோம், அந்த சாமி ஏதோ சீரியஸா சொல்றாரு. டேய் நம்ம தான் டெஸ்ட் பண்ணுங்கற முடிவுக்கு வந்துட்டோம்ல. ஆமா, இதுவும் ஒரு வகையில நல்லதுடா. அதுவும் கரெக்ட். அந்த டெஸ்ட் அவன் எப்படி பண்றான்னு பாத்துருவோம். பாத்துருவோம். ஆக மொத்த டெஸ்ட் உறுதி. ஆசாத்தி அவன் மனசுல இருக்காளா இல்லையாங்கறதா. ஓகே. தம்பி மலைக்கோவில் உச்சியில காட்டுப்பூ இருக்கும். சரி. அந்த பூவை பறிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்ணேன்னா உன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் வெயில் பட்ட பனி மாதிரி விளையிடும். அப்படியே சாமி, நான் இப்ப உடனே பண்ணிடுறேன். தம்பி அவசரப்படாத, பொறுப்பா. குருஹோரையில் தான்ப்பா அதை பண்ணணும். குருஹோரை இன்னும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ராகு காலம் தொடங்கிடும். நாளைக்கு சீக்கிரமாக வந்து நல்ல நேரத்தில் தொடங்கிடுங்க. இல்லை சாமி, நாளைக்கு வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. நான் இப்போவே பண்ணிடுறேன் சாமி. 10 நிமிஷத்தில் எப்படிப்பா முடியும்? முடியும் சாமி, முடியும். டேய் இனியா இங்கே பாரு, இன்னும் 10 நிமிஷம் தாண்டா இருக்கு, இதில் எப்படிதான் முடியும்? நாளைக்கு காலையிலேயே அவர் சொன்னபடியே வந்து செஞ்சிரு. டேய் இல்லை அழகரு, என்னால முடியும். டேய் சாதாரண காரியம் இல்லடா, மலை உச்சிக்கு மேல போணும்டா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கேன்டா. சாமி நீங்க பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க, நான் பூவோட. சரிப்பா. டேய் டேய் என்ன ஆச்சு இவனுக்கு? டேய் மாப்பிளைக்கு ராசாத்தி மேல லவ் வந்திருக்கிறது கன்ஃபார்ம்டா. 10 நிமிஷத்துல எப்படி அவன் போய் எடுத்துட்டு வருவான்? அங்க பாடுற அவன் எப்படி ஓடுறான்னு எனக்கும் வர முடியாதுன்னு தெரியும். ஆனா ராசாத்திக்காக அவன் மெனக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. இதை ராசாத்தி பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா. டேய் பார்க்க வச்சிருவோம்டா. எப்படிடா முடியும்? வீடியோடா வாங்க, சீக்கிரம் வாங்கடா. டேய் இனியா பாத்துடா, பார்த்து மெதுவா போ. இனியா பாத்திரா.
மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம்டா. டேய் இனியா, இன்னும் 6 நிமிஷம் தான்டா இருக்கு, சீக்கிரமா பறிடா. இதோ ஆடிச்சுடா. டேய் மச்சான் சீக்கிரம்டா, சீக்கிரம்டா. டேய் வாடா, இதோ வரடா, வாடா வாடா, பார்த்து வாடா, பார்த்து பார்த்து, சீக்கிரம் போ, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. இன்னும் 3 நிமிஷம் தான்டா இருக்கு, சீக்கிரம் போ. போடா போடா. சமயம் கொடுங்க. டைம் ஆச்சு பாரு. இல்ல மாப்ள, இன்னும் 1 நிமிஷம் இருக்குடா. உன் மனைவிக்கு பிரச்சனை எல்லாம் என்னையோட தீந்துடும், கவலைப்படாத. சரி சாமி. இப்ப சந்தோஷம் தானே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். ராசாத்தியோட பிரச்சனை எல்லாம் தீந்துருவோம்ல மச்சான். ராசாத்தியோட இந்த பிரச்சனை மட்டும் இல்லடா, ராசாத்தியோட எல்லா பிரச்சனையும் தீந்து போச்சு இன்னியோட. டேய் என்னடா இது ரத்தம்? ஒண்ணு இல்லடா, பூ எடுக்க போகும்போது விழுந்துட்டான்டா. டேய் சரி வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டேய் மருந்து கடையில் மருந்தாவது வாங்கி போடுவோம், வாடா வாடா. சொன்ன கேளு வா. என்னடா நீ ஓடுற அவசரத்தில் இப்படி அடிபட்டுக்கிட்டு, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னா கேக்குறியாடா நீ? ஹலோ சார், இங்க என்ன பண்றீங்க? ராசாத்தி கிட்ட புதுசா ஏதாவது டிராமா போட போறீங்களா? ஹலோ, தயவு செஞ்சு நீங்க வந்த வேலைய பார்த்துட்டு போங்க. எவ்வளவு நாள் தான் டிராமா பண்ணி அவளை ஏமாத்த போறீங்கன்னு தெரியல. இப்ப நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க? ராசாத்திக்காகவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நடிக்காதீங்க. நீங்க தான் நல்லா நடிப்பீங்களே. ஹலோ, பேசாம போறீங்களா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருங்க? ராசாத்தி இன்னும் வரலனா, நான் வேணா போன் பண்ணி வர சொல்லவா? இது என்ன சார் காயம்? இதுவாது உண்மையா பொய்யா? இது யாரை ஏமாத்துறதுக்கு? உண்மையிலே அடிபட்டிருக்கு உங்களுக்கு எல்லாம். இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீங்க ராசாத்திக்கு கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணிருக்கீங்க, அவளை எப்படி ஏமாத்துனீங்க? நான் ஏதோ பண்றேன், நீங்க இங்க இருந்து போறீங்களா? வெறுப்பேத்திக்கிட்டு அப்புறம் மரியாதை இல்லாம ஏதாவது பேசிடுவேன். பொண்டாட்டியவே மரியாதையா நடத்த தெரியாதவர் நீங்க. உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்ப்பனா? ஹலோ, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் என் பொண்டாட்டி ஏமாத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? எனக்கு என்னன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் ஒதுங்கி இருந்தேன். ராசாத்தி தான் என்கிட்ட வந்து பணம் கேட்டா. நான் மனச கல்லாக்கிக்கிட்டு அவளை திட்டி அனுப்பிட்டேன். ஆனா மனசு கேக்கல, அவ தங்கமான பொண்ணுங்க, அவளை போய் நடிச்சு ஏமாத்தி பணத்துக்காக ரோடு ரோட அலைய வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமோ? என்ன ராசாத்தி உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாளா? ஆமா, உங்கள மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணா என்ன மாதிரி பல பேர்கிட்ட கையேந்ததான் செய்வாங்க. எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க வீட்டுல இல்லாத பணமா? அத ராசாத்திக்கு கொடுத்து உதவாம கடன் கேட்டு அலைய விட்டுருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எங்க தெரிஞ்சா பேசுங்க, தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. நான் ராசாத்திக்கு எப்பவோ பணம் கொடுத்தேன், அவ தான் வாங்க மாட்டேன்னு சொல்றா. எப்படி வாங்குவா? உங்களை மாதிரி ஒரு ஏமாத்துக்கார புருஷன் கிட்ட எப்படி நம்பி பணம் வாங்குவா?